இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்லுகிறவர்களை நோக்கி இஸ்ரவேலர்களுக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8:10. பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை அவர் நம்மிடத்திலே தேடுகிறார். அதை தேடி அவர் காணாத பொழுது அவர் மிகுந்த வருத்தம் கொள்கிறார். அது என்னவென்று சொன்னால் விசுவாசம் என்பதே. ஆம் பிரியமானவர்களே, இங்கேயும் ஆண்டவர் மிக அருமையாக ஒரு வார்த்தையை இந்த நாளிலே நம்மோடு கூட பேசுகிறார். நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லையே என்று அவர் யாரை பார்த்து சொல்லுகிறார் என்று சொன்னால் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார். நான் இஸ்ரவேலுக்குள்ளே இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை காணவில்லையே என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் நம்மிடத்திலே எதிர்பார்ப்பது மிக முக்கியமான ஒன்று, அது விசுவாசம். புலஜாதிகளாகிய நம்மிடத்திலே தேவன் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு விஷயம் விசுவாசம் மாத்திரமே. கண்டு விசுவாசிக்கிறவனிலும் காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் மேலானவர்கள் என்று ஆண்டவர் மிக அருமையாக சொல்லுவதையும் நாம் பார்க்கலாம். ஆப்பிரியமானவர்களை, இந்த 100க்கு 60 என்ன செய்கிறான், தன்னுடைய வேலைக்காரனுக்காக அவன் வந்து ஆண்டவரிடத்திலே வேண்டிக் கொள்ளுகிற பொழுதுதான் தேவன் அங்கே அவனோடு கூட பேசின பொழுது நடந்த பரிமாற்றத்திலே தான் தேவன் ஆச்சரியப்பட்டு இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை அவர் சொன்னார். ஆம்பிரியமானவர்களை, தன்னுடைய வேலைக்காரனுக்காக அந்த எஜமானவன் அவன் வேண்டிக் கொள்ளுகிறான். ஆனாலும் அவன் சொல்லுகிறான், நீர் வந்து என்னுடைய வீட்டிலே வந்து சுத்தமாக்க வேண்டும் என்று நீ அவசியமில்லை, உம்முடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற ஒரு வார்த்தை போதும் என்றான். ஆம்பிரியமானவர்களே, இதுதான் மிக முக்கியமான விஷயமாக இந்த இடத்திலே காணப்படுகிறது. ஒரு வார்த்தை போதும் என்றான். உம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒரு வார்த்தை போதும், என் வேலைக்காரன் சுத்தமாவான், அவன் சுகமாவான் என்று சொன்ன அந்த விசுவாசத்தை கண்டு ஆண்டவர் மெய்யாகவே அவர் மெய்சிலிர்த்து போனார். ஏனென்று சொன்னால் தேவன் தம்முடைய வார்த்தையினாலேயே உலகத்தை படைத்தார், சகலத்தையும் தம்முடைய வார்த்தையினாலேயே சிருஷ்டித்தார். ஆம் பிரியமானவர்களை, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்று வேதம் சொல்கிறது. அவருடைய வார்த்தையிலே வல்லமை உண்டு என்பதை அவன் நன்கு அறிந்திருந்தான். அவரிடத்திலே நீர் வர வேண்டும் என்பது கூட அவசியம் இல்லை, உம்முடைய வார்த்தை ஒன்றே போதுமானது. நாம் பிரியமானவர்களை, இந்த நாளிலும் நாம் அதை மிக முக்கியமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. தேவனுடைய வார்த்தையிலே வல்லமை இருக்கிறது. அவருடைய ஒரு வார்த்தை போதும் நம்முடைய சூழ்நிலைகளை மாற்ற, நம்முடைய வறுமைகளை மாற்ற, நம்முடைய நோயை மாற்ற, நம்முடைய தரித்திரங்களை மாற்ற, நம்முடைய சாபங்களை மாற்ற. ஆம் பிரியமானவர்களை, அவரிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிற ஒரு வார்த்தை போதும். ஆகவேதான் நாம் தினமும் நாம் இந்த வேத வசனங்களை நாம் வாசிக்கிறோம். இந்த வேத வசனமானது தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறபடினாலே இந்த வார்த்தை நம்முடைய சரீரத்துக்குள்ளே போகிற பொழுது அது நம்முடைய சரீரத்துக்கெல்லாம் அது சுகத்தை தருகிறது, அது ஆரோக்கியத்தை தருகிறது, அது பலத்தை தருகிறது. ஆம் பிரியமானவர்களே, ஆகவே எப்படி இந்த அந்த 100க்கு 60 தன் வேலைக்காரனுக்காக இயேசுவிடத்திலே வேண்டிக் கொண்டது மாத்திரமல்ல, அவன் அவருடைய வார்த்தையை விசுவாசித்தானோ, இந்த விசுவாசத்தை கண்டு இயேசு கிறிஸ்து அவர் மெய்யாகவே அவர் ஆச்சரியப்பட்டு அவர் தம்மோடு கூட வந்த ஜனங்களை பார்த்து சொன்னாரே, இதே போல தான் இன்று நம்மிடத்திலும் அவர் கேட்கிறார். நம்மிடத்திலே ஒன்றை எதிர்பார்க்கிறார், அது என்னவென்று சொன்னால் விசுவாசம். அவர் மேலே நாம் வைத்திருக்கிறோம் அளவில்லாத விசுவாசம். இந்த நாளிலும் நாம் அவர் மேலே விசுவாசத்தை அதிகமாக நாம் வைப்போம். அவருடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். அவரிடத்திலிருந்து வருகிற வார்த்தையை நாம் நம்புவோம். என் தேவன் இந்த நாளிலே பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையிலே அவர் செய்து முடிப்பார். கர்த்தர்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். When Jesus heard it, he marveled and said to them that followed, "Verily I say unto you, I have not found so great faith, no, not in Israel." Matthew 8:10.